Leaders IAS பயிற்சி மையத்தினுடைய சார்பாக பயிற்சியாளர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய நிகழ்வாகவும் இந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று குடிவைப்படி தேர்விலே வெற்றி பெற்ற சாதனையாளர்களை வாழ்த்திட வாய்ப்பான ஒரு நிகழ்வாகவும் நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சாதிக் அவர்களே, அன்பிற்குரிய சிவராஜ் வேல் அவர்களே, அன்பிற்குரிய மொழிராஜா அவர்களே, இன்றைக்கு குடிமைப்பணி தேர்விலே மிகச்சிறப்பாக வெற்றி பெற்ற வெற்றியாளர்களான அன்பிற்குரிய தர்மலாஸ்ரீ, அன்பிற்குரிய மனோஜ் பிரபாகர், அன்பிற்குரிய இளமதி, அன்பிற்குரிய சித்ரா, எனக்கு முன்பாக பேசிய திவ்யா, அன்பிற்குரிய சிந்து கவி மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய எதிர்கால ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தினுடைய சார்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக நம்முடைய பயிற்சியாளர்கள் நம்முடைய மாணவர்களினுடைய உள்ளத்தில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திட நான் உடமாற வாழ்த்துகிறேன். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தினுடைய இந்த வெற்றி பயணம் இன்னும் அது தொடர வேண்டும், இன்னும் நூற்றுக்கணக்கான நம்முடைய மாணவ செல்வங்களை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகளை இந்த தேசமெங்கும் அந்த நிர்வாக அமைப்பிலே உயர்ந்த பதவிகளிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த உயர்ந்த பயணத்தை தொடர்ந்து இது செய்ய வேண்டும், அது செய்யும் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. உளமாற இந்த பயிற்சி மைய நிர்வாகிகளை நான் வாழ்த்துகிறேன். ஸ்மார்ட் லீடர்ஸ் இவர்கள் அழைக்கின்ற போது, சிவாவோ அல்லது சாதிக் இவர்கள் அழைக்கின்ற போது, அது ஒரு வாரமாக இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை, அது 4 நாட்கள் 5 நாட்களாக இருந்தாலும் தெரியவில்லை, நான் உடனே ஒத்துக்கொள்ளுகிறேன். இந்த சிவா சாதிக் இணைப்பு இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப அற்புதமான இணைப்பாக எனக்கு தெரிகிறது. இந்த தேசத்திற்கு இன்றைக்கு தேவையான சிவா சாதிக்கு இணைப்பு, அது என்னவோ என்னுடைய மனதை தொடுவதாக நான் கருதுகிறேன். அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். நெல்லை சீமையிலிருந்து இந்த பிள்ளைகள் இந்த கரிசல் காட்டை தாண்டி கல்வி கற்று இந்த நெரிசல் நாட்டு தலைநகரமாக விளங்கக்கூடிய சென்னையிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு சேவையை மாணவர்களுக்கு, எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கு அளிக்கிறார்கள் என்று சொன்னால் நான் உடமாற அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையம் உங்கள் எல்லோரையும் உயர்ந்த பதவிக்கு கொண்டு செல்லும் என்று நம்புங்கள். நம்புங்கள், நம்பிக்கைதான் வாழ்க்கை. உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு பயிற்சி செய்தால் ஸ்மார்ட் லீடர்ஸ் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக ஸ்மார்ட் லீடர்ஸ் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த பயிற்சியை இது தொடர்ந்து எப்படி அளித்து கொண்டு வருகிறதோ அப்படியே அது தொடர்ந்து அளிக்கும். எனவே இன்றைக்கு வாழ்த்து, இன்றைக்கு சாதனை செய்த இந்த இளம் அலுவலர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நெஞ்சுற மிக்கவர்களாக பணியாற்ற முடியும். அப்படி பணியாற்றுகிற பொழுது இந்த தேசம் உங்களை திரும்பி பார்க்கும். நிச்சயமாக அதற்கு வாய்ப்பாக ஒரு சரியான களமாக ஸ்மார்ட் லீடர்ஸ் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய இலக்கான இந்த நீர் வற்றாமல் இருப்பதற்கு
ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இலக்கான இந்த நீர் வற்றாமல் இருப்பதற்கு நீங்கள் ஸ்மார்ட் லீடர்ஸோடு சங்கமமாகிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.